வணக்கம் நான் உங்களின் டிஎன்பிசி தமிழ் தமிழர்ச்சி வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தோம்னா உரையனுடைய படம் தான் பார்க்க போகிறோம் யாரை பத்தி பார்க்க போறோம்னா நம்முடைய கல்வி கண் திறந்தவர் காமராஜரை பற்றி தான் கர்ம வீரர் அடுத்து கருப்பு காந்தி அப்படின்னு நிறைய பேர்ல சொல்கிறவரை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் பெரும்பாலும் அந்த கல்வி நிலையங்கள் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு அப்படின்னா அரசர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் குறுகுல கல்வி முறையின்பாங்க அதாவது ஆசிரியரை தேடி போய் அவங்களுக்கு வேணுங்கிற பணி விடையெல்லாம் அதாவது வீட்டு விலைகள்லாம் செஞ்சுட்டு அவர் டைம் கிடைக்கிறப்ப சொல்லி கொடுப்பாரு அதை வச்சு படிப்பாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு ஒரு பத்து ஸ்டூடெண்ட்ஸை வர சொல்லி படிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்போ வந்து ஃபஸ்ட்டு அரசர்களோட குழந்தைகள் மட்டும்தான் படிக்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் திண்ணை பள்ளின்பாங்க அதாவது உட்கார வச்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லித்தராங்க அதுக்கப்புறம் என்னாச்சு எல்லோரும் சேர்ந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தாங்க ஸ்கூலில் ஒரு டீச்சர் போட்டு ஸ்கூல் கல்வி ஓப்பன் ஆயிடுச்சு அப்படிதான் வந்து இந்த ஸ்கூல் வந்து உருவாச்சு சரிங்களா இந்த ஸ்கூல் வந்து யார் உருவாக்கணுங்கிற கதை தான் இந்த இதில் மொத முக்கியமான கருத்து இதில் நாலு நாலே நாலு நிகழ்ச்சி தான் நடக்கும் இந்த நாலு நிகழ்ச்சியில் வச்சு தான் வந்து அந்த தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் கர்ம வீரர் காந்தி கர் கர்ப்பு காந்தி அப்படின்னு அழைக்கப்படுகிற நமக்கு காமராஜர் வந்து அந்த ஸ்கூலை எப்படின்னா டெவலப் பண்ணார் அப்படிங்குறது தான் இந்த வீடியோ சரிங்களா ஒரு நாள் வந்து நம்ம காமராஜர் வந்து இந்த வண்டியை பார்த்துருக்கீங்களா பழைய வண்டி அதுக்கு பேர் கூட என்னென்னு தெரில மறந்து போச்சு இந்த வண்டியில் போயிட்டு இருந்துருக்காரு அப்போதைக்கே ஒரு பையன் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இறங்கி கேட்குறாரு என்னப்பா ஸ்கூலுக்கு போகாமல் ஆடு மேட்ச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும் எங்கேயா ஸ்கூல்லாம் இல்லை பக்கத்தில் ஸ்கூல் பக்கத்தில் இல்லைன்னா சாரி நீங்கள் இங்கெல்லாம் பள்ளியோட இல்லை அப்படிங்கவும் ஓ அப்போ ஸ்கூல் இருந்தால் நீ ஸ்கூலுக்கு போயிருவியா அப்படின்னு கேட்கவும் நான் கண்டிப்பாக போவேயா போவேங்கயா அப்படின்னு சொல்லிக்கிறார் அப்போ என்ன தோச்சு அப்போ நம்ம ஸ்கூல் வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு நம்ம காமராஜர் சரின்னு சொல்லி அடுத்து ஒரு ஸ்கூலுக்கு போகிறாரு ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு விழா நடக்குது அந்த விழாவில் நடக்கும்போது என்ன சொல்கிறாரு இந்த பல் ஸ்கூலில் வந்து சாரி இந்த மாணவர்கள் வந்து ஸ்கூல் இல்லாதனால என்ன செய்கிறாங்க ஆடு மேய்க்கிறது வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு ஒரு படிக்கணும் அப்படிங்குற ஆர்வம் இல்லாமல் இல்லாமல் இருக்காங்க அதனால என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நாடு முழுக்க ஐம்பதாயிரம் ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து ரொம்ப தூரம் போய் நடக்கணுமே ரொம்ப தூரத்தில் போய் படிக்கணும்னா அவசியம் இல்லை அதனால் வந்து ஒரு மைல் தூரத்தில் பள்ளி மூன்று மைல் தூரத்தில் தொடக்க நடுநிலைப்பள்ளி அஞ்சு மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி ஆரம்பப்பள்ளின்னா ஒன் டு ஃபிஃப்த் வரைக்கும் ஏன்னா அந்த சின்ன பசங்க அவ்வளோ தூரம் நடக்க முடியும் அவ்வளோ தூரம் நடக்க முடியாதனால ஒரு மைல் தூரத்தில் வச்சுருக்குறாங்க அடுத்து மூன்று மைல் தூரத்தில் ஒன் டு எயித் வரைக்கும் சரிங்களா அப்புறம் ஐந்து மைல் தூரம் அப்படிங்கும்போது ஒன் டு டென்த் வரைக்குமோ டுவெல்த் வரைக்குமோ சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் சரி ஸ்கூல் கட்டியாச்சு இந்தந்த டிஸ்டன்ஸில் கொண்டு வந்தாச்சு சரி முடிஞ்சு அப்படின்ட்டு விட்டார் அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு ஒரு ஸ்கூலில் வந்து அதாவது வீடு தின விழா போகிறப்ப எல்லாம் ப்ரோக்ராமும் இருக்குது அப்போதைக்கு ஒரு பையன் வந்து கீழே வந்துட்டான் அப்படி அப்போ என்ன சொல்கிறாரு காமராஜர் ஏன் பா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நான் சாப்பிட்லங்கய்யா அப்படின்ட்டுருக்குற அப்படி ஏன் ஏன் சாப்பிட்ல அப்படின்னு சாப்பாடு இல்லை அப்படிங்கிறதும் அப்போதைக்கு காமராஜருக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு என்ன வந்திருக்குது சரி ஸ்கூல் கொண்டு வந்தாச்சு ஸ்கூலில் வந்து ஒரு மைல் தூரம் மூணு மைல் தூரம் அஞ்சு மைல் தூரம்னு பிரிச்சாச்சு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு நேரமாவது சாப்பாடு போடணுமே அப்படிங்கிற ஒரு திட்டமும் அவர் அவர் மனசில் வந்து உருவாகுச்சு சரிங்களா உருவாகும் தான் மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறத வந்து நம்ம காமராஜர் கொண்டு வர்றாரு அப்போ என்ன செஞ்சுருக்காரு ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்காரு இந்த ஸ்கூல் வந்து இந்த டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு சாப்பாடு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய காமராஜர் சரிங்களா அதுக்கப்புறம் நிறைய திட்டம் கொண்டு வந்திருக்காங்க இந்த பாடத்தில் உள்ள கொடுத்துருக்காங்க பின்னாடி வரும்போது பார்க்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் பரமக்குடி வழியாக போயிடறாரு அதே காரில் போகிறாரு நம்ம தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் வந்து போகிறார் இங்கே போகிறாரு பரமக்குடி வழியாக போகும்போது ஒரு பாலம் இருக்குது அதாவது தரையோடு ஒட்டி இருக்க பாலம்னா எப்படி சொல்கிறதுனா அந்த ஆறும் தரமும் தலை அந்த தரையும் ஒரே மாதிரி இருக்கும் ஆறு வந்து அங்கேருந்து வச்சுன்னா பாதை அந்த பாதை வழியாக தான் அடுத்த ஊருக்கோ இதுக்கோ போவாங்க அப்படிங்கும்போது காமராஜர் யோசிக்கிறார் இந்த மாதிரி தண்ணி வந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் எப்படி போவாங்க அப்படிங்கிறப்போ கூட ஒரு கல்வி அமைச்சர் வருவார் சரிங்களா அப்போதைக்கு சொல்கிறாரு இல்லை சார் ஸ்கூல் த த இது மாதிரி மழை காலத்தில் வந்து ஸ்கூல் போக மாட்டாங்க வீட்டில் இருந்துக்குவாங்க மழைல காலத்துக்கு ஸ்கூலுக்கு போவாங்க சார் அப்படிங்க அப்போ இந்த கிராமத்துக்குள்ளே இங்கிட்ட ஒரு ஸ்கூல் அங்கிட்ட ஒரு ஸ்கூல் கட்டிடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு ஒரு சிலராக ஐயா நீங்கள் தான் ஒரு மணி தூரத்தில் பள்ளி மூன்று மணி தூரத்தில் பள்ளி அஞ்சு கிலோமீட்டரில் பள்ளி அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே என்ன செஞ்சுட்டார் காமராஜர் எல்லாத்துக்கும் காரணம் சொல்கிறீங்களே இதுக்கு வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து இந்த இந்த சைடு வந்து பரமக்குடி தரைப்பாலத்துக்கு பக்கத்தில் அந்த மாதிரி காட்டாறு ஓடுது அதனால் அந்த சைடு ஒரு ஸ்கூல் கட்டுறோம் இந்த சைடு ஸ்கூல் கட்டுறோன்னு சொல்லிவிட்டு காரணத்தை காட்டு கட்டுங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய மாணவர்கள் கல்வி கற்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விதிகளையே வந்து அவங்களுக்காக ஒரு சட்ட திருத்த விதினால் மக்களுக்கு நல்லதுக்காக தான் அந்த விதிகள் அப்போ அந்த விதிகளே வந்து மாற்றி அது அந்த மாற்றத்தாலே நல்ல வி நல்ல செயல்கள் நடக்குது அப்படின்னா அது காமராஜர் வந்து உருவாக்கிக்கிறார் இந்த நாலு நிகழ்வு தான் சரிங்களா இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னா நம்முடைய காமராஜர் பள்ளி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் கொண்டு வந்துருக்கிறதுல இன்னும் வேலை வேலை நேரத்தை அதிகப்படுத்திருப்பாரு அதெல்லாம் பின்னாடி இப்போதில் வர வர படிச்சுக்கோங்க இதில் இருக்கிறத மட்டும் படிச்சுக்கலாம் சரிங்களா முடிஞ்சிச்சு இவ்வளோதான் அவர் தான் யார் அப்படின்னு கேட்டோம்னா கல்விக்கு திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்ட மறைந்த மேனாள் முதல்வர் காமராஜர் சரிங்களா இவர் கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு வந்து பெரியார் தான் பேர் வச்சார் அப்படிங்கிறது எப்படி ஆச்சுக்கலாம்னு சொல்லலாமா இந்த இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் படிக்கிறதுக்காக மட்டுமே சில ஷார்ட்கட் வச்சு சொல்லித்தரது ஒளிஞ்சு மற்றபடி எந்த நோக்கத்துக்காகவும் கிடையாது சிலர் வந்து தவறா புரிஞ்சுக்கூடாது சரிங்களா இப்போ வந்து நம்ம பெரியார் வந்து அறிஞர் அண்ணா நிறைய பேர் கண்ணாடி போட்டிருப்பாங்கன்னு சொல்லுவீங்க இல்லைன்னு சொல்லலை சரிங்களா பெரியாரை தான் வந்து மேக்ஸிமம் வந்து கண்ணாடி அணு எல்லா ஃபோட்டோலையும் பழைய ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்ட மாதிரி தான் இருப்பார் சரிங்களா அவர் கண் தெரியாமல் இருந்ததுனால நம்ம நம்ம யார் நம்மளுடைய காமராஜர் வந்து கண்ணாடி வாங்கி கொடுத்தா இருக்கார் சரிங்களா அவருக்கு அதனால் அவர் கண் நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டீங்கன்னா கல்வி கண் திறந்தவர் கண்ணாடி வாங்கி கொடுத்தா கண்ணு நல்லா தெரிஞ்சால் அப்புறம் உடனே என்ன சொல்வார் என்னுடைய கல்விக்கண் திறந்தவர் வந்து காமராஜர் அப்படின்னு சொல்லி பெரியார் சொல்கிறாரு அப்படின்னு ஆபோஷிக்கணும் சரிங்களா படிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரல் மனதாரா பாராட்ட பெற்றவர் யார் காமராஜர் அப்படி பாடு பாராட்டியவர் யாருன்னு பார்த்தோம்னா பெரியார் சரிங்களா அடுத்து வந்து காமராஜர் சிறப்பு பெயர்கள் என்னென்னு பார்த்தோம்னா பெருந்தலைவர் ஆமாம் உண்மையிலே பிறந்தவர் இதை எப்படி வருஷப்படி யார் வச்சுக்கணும் அப்படின்னா அவர் ஒரு ஏழை வீட்டில் பிறந்திருப்பார் அப்போ ஏழை பங்காளர்னு வச்சுக்கலாமா அதுக்கப்புறம் படிக்காத மேதை படிக்காதவர் அப்போ அவர் ஏழையாக இருந்தால் அப்புறம் எப்படி அந்த ஸ்கூலில் ஸ்கூல் அனுப்பியிருப்பாங்க அதனால தானே இவ்வளோ பாடுபடுற நம்ம படிக்கலை நம்ம படிக்காத மேதை அப்படிங்கிறாங்க ஏன் படிக்காதனாலும் மேதைகள் மாதிரியே யோசிக்கிறாரு சரிங்களா அப்போ ஏழை பங்காளர் படிக்காத மேதே அடுத்து வந்து என்னது கருப்பு காந்தி அவர் வந்து கொஞ்சம் கல கருப்பாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களா அப்போ கருப்பு காந்தி என்று அழைக்கப்படும் கரும வீரர் கரும வீரர் வீரமானவர் கர்ம வீரர் அதுக்கப்புறம் இதெல்லாம் பெருந்தலைவருக்குரிய பண்பு நிறைய இருக்கும் அவருக்கு படிக்காத மேதையாக இருந்தும் பெருந்தலைவருக்குரிய பண்பு நிறையா இருக்கும் அந்த பெருந்தலைவராக இருந்தால் அப்போ தலைவர்கள் உருவாக்க இல்லையா அவர் வந்து தலைவர்களை உருவாக்குவார் இவர் வந்து நான்கு முறை தலைவர்கள் வந்து உருவாக்கியிருக்கார் இதுக்குரிய இதெல்லாம் பின்னாடி வரும் நம்ம பின்னாடி படிச்சுக்கலாம் சரிங்களா அப்போ தலைவர்களை உருவாக்க இப்போ காமராஜர் பார்த்தோம்னா படி ஏழை பங்காளர் ஏழை வீட்டில் பிறந்திருக்கார் படிக்காத மேதை கருப்பாக இருப்பார் கருப்பு காந்தி கரும வீரர் வீரராக இருப்பார் பெருந்தலைவர் அதுக்கப்புறம் தலைவர்களை உருவாக்குவார் அப்படிங்கிறாங்க சரி காமராஜரின் கல்வி பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏற்குற ஆறாயிரம் தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன அவற்றை உடனடியாக திறக்க ஆணைகிட்டார் எத்தனை பள்ளிகளுக்கு வரும் காமராஜர் அவர்கள் பதவி போது எத்தனாயிரம் பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன அது அவருக்கு ஆட்சிக்கு முன்னாடி என்னவங்க க்ளோஸ் பண்ணாங்களோ என்னவோ இல்லை இவர் அமைச்சராகும் போதும் ஆறாயிரம் பள்ளிகள் மூடப்பட்டிருந்துச்சு அது திறங்குங்கிறார் அப்படின்னா என்ன செய்யணும் ஆறாயிரம் பள்ளிகள் எத்தனை பள்ளிகள் மூடப்பட்டிருந்தனா ஆறாயிரம் பள்ளிகள் அப்படிங்கிறது அர்த்தம் அடுத்து இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை ஏற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தின அதான் இலவச கட்டாய கல்வி இலவசமாக கட்டாயமாக கல்வி கற்கணும் பதினாலு வயசு வரைக்கும் கல்வி கற்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் சரி க கட்டாய கல்வி கொண்டு வந்தாச்சு கட்டாயமாக கல்வின்னு சொன்னதுக்கப்புறம் முடிஞ்சவங்க சாப்பாடு கொண்டு வராங்க முடியாதவங்க என்ன செய்யும் கொண்டு வர மாட்டாங்களா அப்போ மதிய உணவு திட்டம் அப்போ மதிய உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் பள்ளிகளில் வந்து ஏற்றத்தாழ்வுகளின்றி அதாவது வந்து ஸ்கூலில் வந்து முடிஞ்சவங்க நல்ல ட்ரெஸ் போடுவாங்க முடியாதவங்க இந்த சாக்கு பையிலையோ அடுத்து கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோ போட்டுறதுனால எல்லாேருக்கும் யூனிஃபார்ம் கொடுத்துட்டாங்க சரிங்களா சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார் சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார் பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தினார் தமிழ்நாட்டின் பல கிளை நூலகங்களை தொடங்கினார் மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரி மருத்துவக் கல்லூரி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார் இவருடைய பணிகள் என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் வந்து இலவச கட்டாய கல்வி ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாரு அதுக்கப்புறம் இதுலேருந்து இவ்வளோ தூரம் தான் இருக்கணும் அப்படின்னு கிலோமீட்டர் போகிறா வைக்கிறாரு அதுக்கப்புறம் மதிய உணவு திட்டம் கொண்டு வர்றாரு அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு சீருடை திட்டம் கொண்டு வராரு கொண்டு வந்துட்டு சரி இதெல்லாம் முடிச்சிட்டோம் இது டுவெல்த் வரைக்கும் மட்டும் முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன படைக்குன்னு தெரியாதவங்களுக்கு என்னங்க என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா என்ன கொண்டு வந்துருக்காருனா பொறியியல் கல்லூரி பொறியியல் கல்லூரி இன்ஜினியரிங் கல்லூரி அடுத்து எம்பிபிஎஸ் கல்லூரி அடுத்து கால்நடை கல்லூரி அடுத்து ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நான் டீச்சர் ட்ரைனிங் தான் முடிச்சிருக்கிறேன் டீச்சர் ட்ரைனிங் பிலிட் தமிழ் அடுத்து பிஎட் எம்ஏ தமிழ் வரைக்கும் முடிச்சிருக்கிறேன் சரிங்களா ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் ஆகியவற்றை புதிதாக தொடங்கின இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராசர் சரிங்களா மறக்கவே கூடாது சரிங்களா ரொம்ப ஈஸியாக கதை மாதிரியே சொல்லியிருக்கேன் மறக்கவே மறக்காது சரிங்களா காமராசருக்கு தமிழக அரசு செய்த சிறப்பு சிறப்புகள் என்னென்ன சிறப்புகள் செஞ்சிருக்காங்க அப்படின்னா நம்ம மா காமராஜர் யூனிவர்சிட்டி மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி நிறையா கேள்விப்பட்டிருக்கோம் அது வந்து இவருக்கு வச்ச பேர் சரிங்களா இவர் இவர் பேரை தான் அங்கே வச்சிருக்காங்க சரிங்களா மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் பாரத ரத்னா விருது வழங்கியது உயரிய விருதான பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் ஆகியன அரசுடமையாக்கப்பட்ட நினைவு மாற்றப்பட்டன அதாவது காமராஜரோட இல்லங்கள் எங்கெங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று விருதுநகர் இரண்டு சென்னை ஏன்னா விருதுநகர் வந்து அவருடைய பிறந்த இடனால அங்கே ஒரு இல்லம் சரியா அப்போ விருதுநகர் சென்னை இது வந்து நினைவில்லங்களாக மாற்றப்பட்டுள்ளன சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டது ஏன்னா அங்கே மக்கள் கூடுற இடனால நினைவிடங்கள் சிலைகள் எல்லாமே அங்கே தான் வைப்பாங்க அது வந்து மக்களுக்கு வந்து அந்த தலைவரை பற்றி அறிகிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைது சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது நம்முடைய காமராஜர் வந்து ரஷ்யா ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி நாடுகளில் வந்து சிறு பேருந்தினர்களாக வந்து அழைக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஒரு கர்ம வீரரை வந்து நம்ம சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு அவர் பேர் சூட்டது பெருமைக்குரிய ஒரு விஷயம் சரிங்களா அப்போ சென்னையில் உள்ள விமான நிலையத்திற்கு உள்நாட்டு விமான நிலையம் வேர்டு கரெக்டாக பார்க்கணும் சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பேர் சூட்டப்பட்டு அப்புறம் மணிமண்டபம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா கன்னியாகுமரியில் அமைந்துள்ள அமைந்துள்ளது சரிங்களா அது அது என்னைக்கு அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு பத்து ரெண்டாயிரம் இங்கே ரெண்டு பத்து ரெண்டாயிரம் இதை எப்படி ஆச்சுக்கலாம் அப்படின்னா பாருங்களே பத்து நடுவில் இருக்குது சரிங்களா ரெண்டு ஜீரோங்கிட்டு இருக்குது இங்கிட்டு ரெண்டு ஜீரோங்கிட்டு இருக்குது அதை வச்சுக்கோங்க சின்ன சின்ன குறிப்புகளே நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு கீழே ஆப்ஷனை பார்த்தோன்னே வந்து இதுதான் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம் அதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்கட்லாம் கொஞ்சம் யோசிச்சு எதை சொன்னால் அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் சரிங்களா அப்போ இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இது அந்த அவங்க சொன்னாங்களே அப்போ இதுதான் வரும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு நூறு பேர்த்தில் வேணாம் பத்து பேர்த்துல ஒரு ரெண்டு பேர் மூணு பேருக்காவது புரியாதா அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் சரிங்களா நிறைய பேர் படிச்சிருக்கலாம் படிச்சிருந்தாலும் இது ஒரு வாட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து ஒன் மார்டு போயிடலாமா பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூடி கூறிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு இது கரெக்டான ஆன்சர் பசி இன்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா பசி கூட்டல் இன்றி பசி இன் பசி குட்டல் இன்றி பசு கூட்டல் இன்றி பசு கூட்டல் இன்றி அதாவது ரெண்டையுமே போது பொருள் தரணும்னு ஆர்கடி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இதுவும் வராது இதுவும் வராது இதுலேயும் இதுவும் இருக்குது இதுவும் ரெண்டுமே வந்து பொருள் தரக்கூடியது தான் ஆனால் இங்கே பசு இன்றின்னு இருக்குது சரிங்களா பசு மாடு இது அப்போ இதுவும் வராது இது இதுதான் வரும் சரி இதில் என்ன விதி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா பசி கூட்டல் இன்றி இதுக்கு வந்து என்ன விதி அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க அதில் இருந்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பார்த்திங்களா பசி கடைசியில் வந்து என்ன முடியுது ஈன்னு முடியுதா ஈ ஐவழி எவ்வும் ஏனைய உயிர்வழி வவ்வும் என்றும் விதிப்படி பசி கூட்டல் என்ன வரும் ஈ வரும் பசி கூட்டல் ஈ வரும் அப்படி வந்துச்சா அப்போ அதுக்கப்புறம் என்னது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி ஈ கூட்டி இணைஞ்சு மாறி ஈயா மாறி பசியின்றி என்று புணரும் சரிங்களா அப்போ என்ன விதின்னு தெரிஞ்சிருச்சா ரெண்டு விதி விதிவழியாவும் ஏனைய வழிவாகவும் என்ன விதிப்படி ஈ தோன்றுது அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை என்னும் விதிப்படி ஈயும் ஈயும் சேர்ந்து ஈயா மாறி பசியின்றி என புணறி அப்போ பசி கூட்டல் தான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா அடுத்து படிப்பறிவு இதில் வந்து என்ன படிப்பு கூட்டல் அறிவு இதுல படி அறிவு படி வரிவு இது வராது படிப்பு கூட்டல் வரிவு இதுவும் வராது இது ரெண்டுமே பொருள் தரக்கூடியது தான் படினா படிக்கிறது அறிவுனா புத்திசாலியா இருக்கிறது இதுதான் ஆனா இங்க என்ன கொடுத்துரு இது வந்து போட்டோம்னா என்ன ஆகும் இந்த விதியை போட்டு பாருங்களே டி வருது டி வந்து அங்கே வந்து என்ன டி வந்திருக்கா கடைசியில் ஈ முடிஞ்சிருக்கு ஈ என்ன விதி ஈவலி எவும் என்ன விதிப்படி யா ஈ வருதா யு அப்போ ஈய் போட்டால் ஈயும் ஆவும் சேர்ந்தால் என்ன வரும் படியறிவுன்னு வரும் அப்போ இது தப்பு மீது இருக்கிறது என்னது இதுதான் என்ன விதி வரும் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என் விதிப்படி என்ன ஆகும் ஊ வந்து போயிடும் போனோன்னு என்னாகும் இப்பு மட்டும் இருக்குமா அப்போ இப்பும் ஆவும் சேர்ந்து என்னாகும் பாவா மாதிரி படிப்பறிவு என புணர்கிறதா அப்போ இதுக்கு என்ன ஆன்சரு படிப்பு கூட்டல் அறிவு என்பதுதான் கரெக்டான ஆன்சரு காடு கூட்டல் ஆறு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னான்னு பார்த்தோம்னா காட்டாறு இதுல வந்து புது விதி பார்க்க போகிறோம் முன்னாடி பார்த்த விதியை விட இது முத புதுசோர் விதி அது என்னென்னு பார்த்துடலாமா காடு அப்படிங்கிற வார்த்தையில டூ எடுத்துக்கிட்டா குற்றியலுகரம் அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா காங்கிறது நெடீட்தொடர் அப்போ நெடீ தொடர் குற்றியலுகரம் உயிர் தொடர் ரெண்டுமே இருக்குது ரெண்டுத்துக்குமே அதாவது நெடில் நெட்தொடர் குற்றியல தொடர் குற்றியலுகரமாக இருக்கட்டும் உயிர்தொடர் குற்றியழு உரமாக இருக்கட்டும் ரெண்டுக்குமே வந்து ஒரு விதி சொல்லியிருக்காங்க என்ன விதி அப்படின்னு பார்த்தோம்னா டர ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே அதாவது நெடில் நெடில்தொடர் குற்றழுகுறத்துக்கும் உயிர்தொடர் குற்றியலுகரத்துக்கும் இடையில வந்து ட ரா அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை வந்துச்சு வந்து இரட்டுமா அப்படின்னா காட்டு கூட்டல் ஆறு என மாறும் ஃபஸ்ட்டு ச சரிங்களா காட்டு கூட்டல் என்பது மாறு என்னடா கூட்டல் ஆறுங்கிறாங்களே இந்த காட்டு கூட்டல் ஆறு இருக்குது என்ன போகிறாங்க அப்படின்னு கேட்பீங்க அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்குரியது காட்டு கூட்டல் ஆறு பிரிஞ்சிருச்சு சரிங்களா என்ன விதியால் நெடிலோடு உயிர்தொடர் குற்றி எழுகிறவங்கள் டர ஒற்று இரட்டும் என் விதிப்படி டர ஒற்று இரட்டும் என் மிதி இதுக்கு இதுக்குரிய டிஸ்கிரிப்ஷனாக சாரி இது இந்த இயல் முனிஞ்சன் அதாவது இந்த இரண்டாம் பருவத்துக்குரிய இயல் முடிஞ்சோனையே நான் வந்து ஒன் வேர்ட் ஃபுல்லாக வீடியோ போடுவேன் சரிங்களா அதில் விதி கரெக்டாக சொல்லி போட்டுருவேன் சரிங்களா அப்போ தெரியும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் சரிங்களா இல்லை காட்டு கூட்டல் ஆறு என்று மாறும் அதுக்கப்புறம் என்னாகும் டூ உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்னும் விதிப்படி காட் காட் இட்டு இட்டு ரெண்டுமே இட்டு இட்டு சேர்ந்து ஆறு என மாறும் அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி தான் இட்டு கூட்டல் லா அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி இட்டு கூட்டல் ஆ சேர்ந்து என்னவா மாறும் டாவா மாறி காட்டாறு என மாறும் சரிங்களா ரொம்ப ஈஸி தான் அது ஒன்றும் இல்லை டர ஒற்று இரட்டும் என்னும் விதிப்படி அப்படின்னு போட்டாலே போதும் சரிங்களா என்ன விதினா ஒற்று புரியுதா தர ஒற்று விதிப்படி இட்டு வந்து சேர்ந்து காட்டு கூட்டல் ஆறு என மாறும் உடல் மேல் உயிர் வந்து சாரி உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என விதிப்படி காட்டு ஊப்புணா காட்டு கூட்டல் ஆறு என மாறும் அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்று இயல்பு எனும் விதிப்படி காட்டு ஆறு என மாறும் சரிங்களா அடுத்து வந்து குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க டேஸ் அறிமுகப்படுத்தினார்னா சீருடை சரியா காமராஜரை கல்வி கண்டிருந்தவர் என்று மனதார பாராட்டியவர் யார் பெரியார் சரியா காமராஜர் காலத்தில் தொடங்கப்பட்ட கல்வி நிறங்கள் என்னென்னா இன்ஜினியரிங் கல்லூரி அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் கல்லூரி அதுக்கப்புறம் கால்நடை வெட்னரி கல்லூரி அதுக்கப்புறம் வந்து டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சரிங்களா அந்த நாலு கல்லூரிகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு கல்வி நிறுவனங்கள் காமராஜர் முதல்வராக பொறுப்பேற்றதும் கல்விக்காக செய்த முதல் பணி என்ன பண்ணார் முதல் மூடி இருக்க ஸ்கூல்ல ஓப்பன் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற விதியைத்தான் முதல் போட்டார் இப்போ எப்படி முதலமைச்சர்கள்லாம் வந்தோன்னு கையெழுத்து போடுறாங்க அது மாதிரி சரிங்களா இது காமராஜர் மதிய உணவு திட்டம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் அடுத்து நீங்கள் முதலமைச்சர் ஆனால் கல்வி முன்னேற்றத்திற்கான என்னென்ன திட்டங்களை வைப்பீர்கள் நாங்கள் முதல் டிஎன்பிஸில் பாஸ் பண்ணி எக்ஸாம் போய்க்கிறோம்ப்பா அதுக்கப்புறம் முதலமைச்சர் கனவு காண்டுவோம் அப்படிங்கிறீங்களா ஆமாம் அதுதான் உண்மை சரிங்க முடிஞ்சு பாடம் முடிஞ்சு இந்த விதி மட்டும் பார்த்துக்கோங்க இந்த கார் அப்படிங்கிறதுக்கு டர ஒற்று இரட்டும் என் விதி தான் வரும் புதுசாக படிக்கிறோம் சரிங்களா இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அதுதான் எனக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஆதரவாக நான் நினைக்கிறேன் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் கீழே இருக்கு பெல் ஐக்கானோ கிளிக் பண்ணுங்க அப்புறம் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கோம் நன்றி வணக்கம்